Hey guys, it's me Prisha. Welcome back to our channel. In the video, la pulsa oru series thang guys paakaporam. My girlfriend is alien. Adoda season 2 dhaan paakaporam. Last season la Fang and Xiaoqi oru valiya onnu seindirupanga. In the video, la season 2 la enna nadakkudhu abindradha paakalam. Once again, welcome back to our channel. Subscribe pannikonga, like and comment pannunga. Opening scene la Fang and Xiaoqi ku marriage nadakkudhu. Romba alaga Xiaoqi wedding dress la varanga. Ava vara vara apdi hero eppadi meet panna, love panna, adella think pannite varanga. Appra marriage start ஆகுது ப்ராமிஸ் பண்ணிட்டு ரிங் போடுறாங்க ஹீரோ அவகிட்ட இருந்து ஒரு பிளட் ஸ்டோன் எடுத்திருப்பாங்க இல்லையா அதையே ரிங்காக மாற்றி போடுவான் இவளும் குப்ரிகிட்ட இருந்து ஒரு ரிங் வாங்கி போடுவான் அப்படியே வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் படி கிஸ் பண்ணும் இல்லையா கிஸ் பண்ணுவாங்க சடனாக பார்த்தா எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க குப்ரி எப்படி மேலே பறந்து போயிடுது என்னடான்னு பார்த்தா அவங்க ஸ்பேஷிப் அங்கே இருக்குது அவளையும் மேலே இருக்குது ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு பட் முடியல அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே அவங்களோட பிளானெட்டில் தான் காமிக்கிறாங்க கேப்டன் அப்படிங்கிற பிளானட் எல்லோரும் பெரிய மனுஷங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்பர் 7 பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவ எப்படி எர்த்துக்கு போய் ஒரு ஹியூமனை மேரேஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நம்பர் 7 யார் சொல்கிறாங்கன்னா ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோ கூட இருந்த மெமரி எல்லாம் அவள் மேரேஜ் ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறா இவங்களை நம்ப முடியாது ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போது இப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் வரான் இல்லை அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரான் அவனை யாருன்னெலாம் காமிக்கல அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி அந்த ஹியூமன் இருந்த ஹார்மோனால் தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கா போல இருக்குது அந்த ஹார்மோனில் ஏதோ இருக்குது நம்ம அதை எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்புறமே பண்ணிக்கலாம் இது எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகேப்பா நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது நம்ம அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவனும் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறான் அவளோட மெமரிஸ் எல்லாம் பழைய மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டு நியூவாக ஒரு மெமரி கொடுக்குறான் என்னென்னா ஃபேங் வந்து உன்னை போஸ்ட் பண்ணி கல்யாண் பண்ணிக்கிட்டான் நீ வந்து இப்போ போய் அவனோட ஹார்மோன் மட்டும்தான் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது மெமரி வந்து கொடுத்துட்ருக்கான் அப்படி கொடுத்துட்ருக்கும்போது அவன் சொல்கிறான் இந்த டைம் உன்னை காப்பாற்றிட்டேன் நீ போய் மறுபடியும் அகைன் அந்த ஹார்மோனால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பக்கத்துலேயே பார்த்தா குப்ரி தான் காட்டுறாங்க அவள் ஆமையாக இருந்தா இல்லையா அதுலேருந்து அவளுக்கு வந்து ஹியூமன் மோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹியூமனாக மாறியிருப்பா அவள் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி உட்காந்துட்ருக்கா இப்படியே ரெண்டு பேரையும் வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா வெட்டிங் ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பா என்ன இப்போ இதுக்கு நீ வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஒரு விண்கல் வந்து அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்துட்டு தாக்கிடுது அதில் அந்த விண்க ஸ்பேஸ்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா உடஞ்சிருது உடஞ்சி ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது அந்த போர்ட்டலுக்குள்ளே ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்படியே தனித்தனியாக போய் விழுந்துடுறாங்க இப்படி இவங்க மேலேருந்து கீழே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஏத்தில் தான் காமிக்கிறாங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பர்ஃப்யூம் லான்ச் அதுக்காக போயிட்டுருக்கான் ஃப்ரண்ட் கேட்டில் போனால் ஃபேன்ஸ் தொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போகிறான் பேக்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது இவ அப்படியே மேலேருந்து கீழே விழுவா பாருங்க கீழே விழும்போது ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் அதில் வந்து அவளோட ஸ்கர்ட் வந்து மாட்டிக்குது மாட்டி தொங்கிட்டு இருக்கா ஹீரோ வந்து உள்ளே போகும்போது என்ன பண்ணுறான்னா பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது இவ அப்படியே அந்த ஸ்கர்ட்டு கிழிஞ்சு கீழே விழலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவன் வந்து தாங்கி பிடிச்சிட்றான் தாங்கி பிடிச்சதும் அப்படியே என்ன ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க அவனோட ஹார்மோன் வந்து அப்படியே சில இது வந்து என்ன ஆகுதுன்னா ரிங்கில் போய் ஸ்டோர் ஆகுது அவளும் அவள் வந்து அதை கண்டுக்கல தெரியல பார்க்கல ஹீரோ பார்த்துட்டு இல்லையா ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவனோட பிஏ வந்து வரான் அப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல இருக்கு நான் உள்ளே போகிற பாஸ் நீங்கள் டைம் எடுத்து வாங்க அப்படின்னு சொன்னதும் டேய் இல்லடா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு நீ யாருமா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் இவளோட ஒய்ஃப் நான் தானே இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறா ஆனால் இவளுக்கு தெரியாது என்னன்னா இவங்க வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க அந்த போர்ட்டல் உருவாச்சு இல்லையா அதில் 2018 வந்துருவாங்க போன சீசனில் என்ன இருக்குன்னா 2019 வந்திருப்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க டைம் ட்ராவல் பண்ணி இவளுக்கு அது தெரியல அப்புறம் அப்படியே உள்ளே போனால் அந்த லான்ச்லாம் முடிஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க நீங்கள் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்க இல்லையா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் அப்படியே சொல்லிட்டு இருக்கா இந்த டீட்டெயில்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா இவன் டென்ஷன் ஆயிடறா வேகமாக போய் அவனோட மைக்கு பிடிங்கி இவனோட ஒய்ஃபே நான் தான் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறதும் அங்கே இந்த இன்னும் ஒரு 4-5 பொண்ணுங்களை வந்துட்டு நான் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே ஏதோ ஃபேன் தொலை போல இருக்கு நீங்கள் எதை கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அவள் கிளம்ப மாட்டேன் நான் எதுக்கு போவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணிடுறா எல்லாரையும் அந்த பவர் இருக்கு இல்லையா அந்த பாஸ் பண்ணதும் எல்லோரும் பாஸ் ஆகிறாங்க பட் ஹீரோ மட்டும் பாஸ் ஆகலை இவன் என்ன பண்ணுறேன்னா போய் அவனோட ஹார்மோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவனோட ஹார்ட்டுக்கிட்ட வந்து கை வைப்பா இவன் நீ என்னமா பண்ணுற இங்கே அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே டக்குன்னு பார்த்ததும் இவன் மட்டும் என்ன பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேர் ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறா ஜூம் பண்ணு இதெல்லாம் வந்துட்டு லைவாக போயிட்டுருக்கோம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு லைவ் ஷோவாவது அவனை கரெக்டாக பண்ண தெரியுதா அவன் பாருங்கள் எப்படி சொதப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ 2018 இருக்காங்க இல்லையா
அப்போ வந்துட்டு பழைய மாதிரி இதாக இருப்பாள், குறை சொல்லிட்டு இருப்பான். இது என்னோட பையனாக இருந்தால் லீயாக இருந்தால் எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பான் தெரியுமா அப்படிங்கும்போது, அம்மா லீ வந்து அப்ராடில் தானே இருக்கான் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு நீ மேலே ஃபோன் போடு, அவன்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு கால் பண்ணால் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு ஏர்போர்ட்டில் தான் இருப்பான், அவன் அங்கே போயிருக்கே மாட்டான், அவனுக்கு அங்கே படிக்கிறது பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் மறுபடியும் இங்கே வந்திருப்பான், அது தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு இதில் போய் நின்று பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பான். அவன் போயிட்டு நல்லா இருக்கமான படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் இன்னும் ஒருத்த போயிட்டுருக்கான், அவனை பிடிச்சி வந்தாமல் என்னோடய ஃப்ரெண்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் இங்கேருந்து கிளம்புறமா அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடறான். அப்படியே ஃபோனை வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அங்கே வந்து ஏர்போர்ட்டில் யார் காமிப்பாங்கன்னா, அந்த குப்ரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் அங்கே தான் படுத்துட்டு இருப்பா. படுத்துருந்து அங்கே ரெண்டு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா இங்கே என்ன பண்ணுற நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவள் வந்து ஒரு சிஸ்டம் இல்லைதானே, அவள் வந்து அதில் செக் பண்ணி பாப்பா இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்ற மாதிரி. அவங்க போலீஸ்னு வரும், போலீஸ்னால் என்ன ஏதாவது தப்பாக பண்ணால் பிடிச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னது, இவள் அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவா, ஐயோ நம்ம மாட்டிட்டா வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரி எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவா. ஓடும்போது என்னன்னா, லீயை தாண்டி தான் ஓடுவா. லீ என்ன நினச்சிக்குவான்னா, நம்மளை தான் போலீஸ் துரத்துறாங்க நினச்சிட்டு அவனு கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடிட்டுருப்பாங்க. இவளுக்கு ஹீட் வந்து ஒத்துக்காது, ஹீட்டானா என்ன ஆகுனா டாட்டைஸ் மூடுக்கு போயிடுவா. இவ அப்படியே ரொம்ப ஹீட் ஆகும் அங்கே ஓட ஓட. அவளுக்கு இவன் வந்து கேட்பான், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சிப்பாங்க, அவங்க எதுக்கு துரத்திட்டு இருக்காங்க, என்ன தானே துரத்துறாங்க, நீ ஏன் ஓடுறங்க போது அவங்க ஒன்னே எங்கே துரத்துறாங்க, அவன் என்ன தான் துரத்துறாங்கன்னதோ, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வா ஓடலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு லீ இவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் ஒரு பேனர் பின்னாடி நின்றுக்கிறாங்க. இவ அப்படியே விசிறிட்டின்னு இருக்கா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுறனா, சரி ஓகே நான் போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்து பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் ரொம்ப ஹீட் ஆனால டாட்டாஸ் மோடுக்கு போயிடறா, டாட்டாஸாகவே மாறிடுவா, ஆமையாக மாறிடுவா. இவன் வந்து செக் பண்ணுவேன் பார்த்துட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அங்கே இல்லை. அப்புறம் அந்த அங்கே ஆமை தான் இருக்கும், அந்த ஆமை பொம்மை எடுத்துட்டு தலையில் டுப்பு டுப்புன்னு தட்டிட்டு விளாண்டுட்டு இருப்பான், இங்கே எங்கே போயிருப்பாவே அப்படின்ற மாதிரி. இங்கே ஜியோக்கி தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறனா, அந்த ஃப்ளாட்டுக்கே வந்துடுறா. ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு என்னமோ அவள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இதெல்லாம் போட்டு பார்த்துட்ருப்பா, பாஸ்வேர்ட்லாம் போட்டால் அது வராது. இவனுக்கு இவ்வளோ தைரியம் தான், பாஸ்வேர்டெலாம் மாற்றிருப்பான் இவனை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு இந்த ஹார்மோன் எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். அவளுக்கு வந்து தெரியல ஹார்மோன்னா அவங்ககிட்ட இருந்தால் வரும் அப்படின்றது அவளுக்கு தெரியல. வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி தேடிட்டுருக்கா. அதே சமயம் இவனும் வந்துடுறான். இவனும் வீட்டுக்கு வந்தோடனே இவ போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி. அந்த ஸ்க்ரீன் என்னென்னா ரிமோட் கண்ட்ரோல் போல இருக்குது, அது ரிமோட்டை இது பண்ணோடனே அது அப்படியே விலகிட்டே இருக்கு. இவ்வளோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி போய் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவன் வந்து குளிக்க போயிடறான். அவனோட ஸ்மெல் வந்ததும், அப்பா என்ன ஒரு ஸ்மெல், நல்லா இருக்க ஹார்மோன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே போய் அந்த அவன் குளிச்சுட்டு இருப்பான். அந்த குளிச்சுட்டு இருக்கிறதுலாம் கூட அப்படியே ஹா ஊன்னுட்டு நின்றுட்டு இருப்பான் அப்படியே. அப்புறம் இல்லை இல்லை நமக்கு வந்து மிஷின் இருக்குது, நம்ம அதை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கா. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, படுத்து தூங்கிடுறான். இவள் போய் சரி நம்ம அவகிட்டையும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அவனையும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. செக் பண்ணிட்டு இவளுக்கும் செம்ம டயர்டாயிருது, அங்கேயே படுத்து தூங்கிறான். அவனு ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிடுறாங்க. விடிஞ்சு பார்த்தா இவன் பிடிச்சி தள்ளி விடுறான். ஏய் நீ யார் முதல்ல, நீங்கள் எதுக்கு வந்த, நீ எப்படி என் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போது, ஏன்டா உன் பொண்டாட்டி பற்றி நீ என்ன கொஸ்டின் கேட்டுட்ருக்க, நான் உன்னோட பொண்டாட்டி உனக்கு அது கூட தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்க. பொண்டாட்டியா என்ன நீ தூங்கிட்டு இருக்கியா, முதல்ல எழுந்துரு, நீ எப்படி முதல்ல என் ரூம்குள்ளே வந்த, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன், இல்லை உனக்கு பைத்தியது பிடிச்சிருச்சா, பைத்திய ஆஸ்பத்திரிக்கு இது ஃபோன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நேரடா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளும் அங்கேருந்து அப்படியே போயிடுறா, வெளியே போயிடுறா. அப்படியே வெளியே இறங்கி நடந்து வந்துட்டுருக்கா. பார்த்தா ஒரு எதையும் மெதிக்கிற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஆமை குப்ரி, அவன் வந்துட்டு நீ எப்படி இங்கே இப்படி வந்த, எப்படி மாறின அப்படிங்கும்போது, எனக்கு ஹீட் ஒத்துக்கல, எனக்கு எப்படியாவது கூல் பண்ண, என்ன எப்படியாவது மனுஷியாக மாற்று அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவன் என்னமோ வளரிட்டு இருக்கான், நம்ம பொண்டாட்டி இல்லைன்ற மாதிரி சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம அந்த ஆமை சொல்லுது, நம்ம இப்போ வந்து 2018 இருக்கோம் அப்படிங்கும்போது என்ன வளரிட்டு இருக்கேன், நம்ம 2021 இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நம்ம அந்த டைம் ட்ராவல் போர்ட்டல் உருவானுச்சு இல்லையா, அதில் மூலியமாக நம்ம டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவன் என்ன பண்ணுன்னா, ஃபேங் அவனோட இவன் இருக்காங்களே செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்து என்னோட மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாள் இல்லையா, அதில் போய் செக் பண்ணு, நான் உங்க ஒன்று செக் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அங்கே போய் சாய் சி ஓகே அவளோட நேம் போட்டு செக் பண்ணேன், இந்த மாதிரி யார் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு செக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்லைன்னு வந்துடும். ஏன் பாஸ் எப்படி பாஸ் இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் திருப்பி கேட்டிருப்பான். ஏன்டா நான் ஒன்றை கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்ன கேட்குறியா அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருப்பான். யோசிப்பான், இவன் இவ கல்யாணம்லாம் பண்ணுன்னு சொல்கிறான், எப்படி வந்து இதில் இல்லாமல் இருக்கும், ஒருவேளை அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ என்ன அப்டேட் பண்ணுமா, என்ன இந்த சிஸ்டமை நீ வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சி வச்சிருவான். அனுப்பிச்சி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான், இவன் எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே ஜியோக்கி தான் காமிப்பாங்க, அவள் அந்த காஃபி ஷாப் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்திருப்பான்.
அங்கே வந்து என்ன பண்ணுவா, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவான். இந்த மாதிரி எனக்கு பாலும் இருக்கக்கூடாது, டீயும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஐஸ் கியூப் மட்டும் இருக்கணும், ஆனால் அது காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. இவ வந்துட்டு என்ன வேறு ஐஸ் கட்டி மட்டும் கேட்குறாள் அப்படின்ட்டு, சரி மேம் நீங்கள் கேட்குற மாதிரி நான் வந்து காஃபி கொடுக்குறேன், ஆனால் அது காஃபிக்கான ரெகுலர் காஃபிக்கான காசை நீங்கள் வந்து கொடுத்துருந்தா, சரி ஓகே காசு தானே பரவாயில்ல கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் கட்டி கொண்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஐஸ் கட்டி கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், எல்லாரையும் பாஸ் பண்ணிடுவா. இவள் பாஸ் பண்ணிட்டு இவள் எடுத்த குப்ரி எடுத்து அந்த ஐஸ் கட்டி மேலே வைப்பா பாருங்கள், வச்ச உடனே இவள் அப்படியே கூல் ஆகிட்டான் இல்லையா, ஸோ அப்படியே ஹியூமனாக மாறிடுவா. ஹியூமனாக ஆனதும் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிவிட்ருவா. இவர் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, இவன் இங்கே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. உள்ளே போனால் இவங்க ரெண்டு பேர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மெசேஜ் அனுப்பலாம் இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பலான்னு பார்ப்பாங்க உங்கள் பிளானெட்டுக்கு. ஆனால் மெசேஜ் வந்து போகாது, அவங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ போகாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவளோட ரிங்கை கட்டுவா. எனக்கிட்ட இது மட்டும் தான் இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கான, இந்த இது மட்டும் தான் இருக்கும் போது அவள் பார்த்துட்டு செக் பண்ணுவா. செக் பண்ணிட்டு, இது பாரு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். ஆமாம் அதில் என்ன கொஞ்சம் இருக்கு, நீ எப்போ கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரியல எனக்கு, நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணியிருப்பேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 4-5 பாய்ஸ் வராங்க. நம்ம வந்து ஹார்மோன் தான் கலெக்ட் பண்ணோம், இப்போ நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் இப்படி இப்படின்னு ஆடிட்டுருக்கா. ஒரு மாதிரி காமெடியாக ஆடிட்டுருக்கா, ஹார்மோன் கலெக்ட் ஆகணும். ஆனால் ஹார்மோன் வந்து கலெக்டே ஆகலை, என்ன இதே கலெக்டே ஆகலைன்னு சொல்லிட்டு வெளியெலாம் வந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போது வந்துட்டு இவள் பார்த்துட்ருக்காங்க, அந்த கெஃபே ஓனர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஸ்பை தானே, பக்கத்தில் இருக்க அந்த இவங்க தானே இந்த என்னோடய கஸ்டமர்லாம் துரத்தி விட சொன்னாங்க, அதுக்கு தானே நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக பார்க்குறாங்க. எங்கள் மேடம் எங்கள் காசு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, காசு தானே இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டோன் மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. அவங்களோட பிளானெட்டில் அதுதான் காசு போல இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரத்தானே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பாத்திரம் வளர்க்க விட்றாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்காங்க. என்ன எதுவுமே கலெக்ட் ஆகலை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு வேலை அவனுது மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணும் போல இருக்குது, சரிவா நம்ம அவனை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு மறைஞ்சு போயிடா. இவ கரெக்டாக உள்ள வருவா, கெஃபே ஓனர் வந்து உள்ள வருவா. உள்ள வரும்போது அவங்கள ரெண்டு மறைஞ்சு போனதை பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இவங்க என்ன ஆகுனா இங்கே பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க, அவன் இருக்கிற பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. நீ சீக்கிரம் போ, என்னால் முடியல, ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நீ போய் கலெக்ட் பண்ணிட்டு வா, அவனால் முடிஞ்சது, அவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக ஹீரோவும் கீழே இறங்கி வருவான், கார் பார்க்கிங்கில் இருப்பாங்க. ஹீரோவும் கீழே இறங்கி வருவான். இவன் மறுபடியும் போய் அந்த பசங்க முன்னாடி எப்படி லூஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தாலும் அதேமாதிரி டிங்கி டிங்கின்னு ஆடிட்டுருப்பா. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது இவன் கேட்பான், என்ன டான்ஸ் ஆடி என்ன இம்ப்ரெஸ் பண்ண போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிமா, இவன் பேசக்கூட மாட்டான், மதிக்கவே மாட்டான், இவன் பாட்டுக்கு போயிடுவான். போயிட்டே இருக்கும்போது இவன் என்ன என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இவன் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, சடனாக ஒரு கார்காரன் ஃபோனை பார்த்துட்டு அவன் மேலே விடுற மாதிரி வரும். இவன் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே ரோலிங்கில் போய் பிடிச்சி அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு விழுந்துருவான் அவன் மேலேயே. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே ரொமான்டிக்காக லுக் விட்டுருப்பாங்க. அப்போ என்னாகுனா அவனோட ஹார்மோன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகும். இவன் என்னது ஹார்மோன் கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே கண்ணை பார்த்தா தான் கலெக்ட் ஆகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட கண்ணியை குரு குருன்னு பார்த்துருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது கைஸ். இதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.